ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜனோஸ் டைரி இன்றைக்கி நம்ம ஜனோஸ் டைரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ஈஸியான ஒரு சிம்பிளான கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் சால கருவாடு எடுத்திருக்கேன் இது நம்ம வீட்டிலையே போட்ட கருவாடு தான் கருவாடு போடுறது ரொம்ப ரொம்ப சுலபம் சாலை மீன் நல்லா மலிவாக கிடைச்சிது கிடைக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஒரு சட்டியில் அந்த மீனை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் உப்பும் மஞ்சள் துளையும் போட்டு நைட்டு நல்லா வச்சுட்டு காலையில் அதை ஒரு தண்ணியில் அலசி அலசி நம்ம வந்து வெயிலில் காய போட்டுட்டோம்னா ஒரு அஞ்சாறு நாள் அடிக்கிற வெயிலுக்கு சுல்லுன்னு காஞ்சி கருவாடு அருமையாக ரெடி ஆயிரும் இவ்வளோந்தான் அதை நான் வீட்டில் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் சின்ன உள்ளி வெட்டி வச்சுருக்கேன் ஒரு கப்பு அப்புறம் தக்காளி ஒரு கப் வெட்டி வச்சுருக்கேன் இந்த சாலை கருவாடை வந்து ஊற வச்சு அந்த சதப்பச்சை மட்டும் முள்ள நீக்கிட்டு அந்த சதப்பச்சை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இது வத்தல் தூள் அவ்வளோந்தான் இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப நம்ம சிம்பிளாக தான் பண்ண போறோம் வெறும் மூணு பொருள் தான் கருவாடு தொக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் கஞ்சிக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படி அருமையாக இருக்கும் ரசம் வச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பேன் அடுப்பில் ஏற்றியாச்சு இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பில சேர்த்துருக்கேன் அப்புறம் வெட்டி வச்ச சின்ன உள்ளி அதாவது சின்ன வெங்காயம் இதை சேர்த்தாச்சு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிரும் இன்னொன்று சின்ன உள்ளி வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது டேஸ்ட்டும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம்தான் நல்லா ரொம்ப செமையாக இருக்கும் அதனால் சின்ன உள்ளியை சேர்த்துக்கலாம் சின்ன உள்ளி இல்லாத பட்சத்தில் நம்ம பல்லாரி பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இதில் தக்காளி சேர்த்தாச்சு தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா அது வந்து கொஞ்சம் மசிய வரட்டும் இதில் வந்து கருவாட்டில் ஏற்கனவே நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டிருப்போம் அதனால் இந்த வெங்காயம் தக்காளிக்குள்ளே நம்ம உப்பு போடும்போது கொஞ்சம் அளவாக நம்ம பார்த்து தான் போடணும் கொஞ்சமாக அந்த வதங்குறதுக்கு தகுந்தா போல் கொஞ்சமாக தான் நான் இன்னைக்கு உப்பு சேர்க்குறேன் ஏன்னா அந்த கருவாட்டில் உள்ள உப்பு அப்படியே நமக்கு இறங்கி கரெக்டாக இருக்கும் உப்பு அதனால் ஃபர்ஸ்ட் என்றைக்கும் உப்பு வந்து கருவாடு செய்யும் போது நிறைய வந்து சேர்த்துறாதீங்க சேர்த்துட்டு அப்புறம் ரொம்ப உப்பு கச்ச மாதிரி கறிக்கிற மாதிரி ஆயிரும் இப்போ பாருங்க நல்லாவே இதாயிருச்சு நல்லா வர் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் வத்தல் தூளையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் வத்தல் தூள் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நல்லா அந்த வத்தல் தூள் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கிரேவி நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி பதமாக வேணுன்னாலும் கிரேவியாக எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ட்ரையாக வேணுனாலும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நம்ம நல்லா மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கருவாடையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிச்சு வச்சுருக்கோம் அந்த கருவாடு பிச்சு பிக்கிறதுக்கு வந்து பெரிய கஷ்டமே கிடையாது கருவாடை முதல்ல தண்ணியில் போடணும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டு அப்படின்னா லேஸாக கத்தியை வச்சு லைட்டாக இலக்கினாலே போதும் அழகாக அந்த செவுள் செதிலு அப்புறம் ஈஸியாக அந்த கருவாடு பிக்கிறதுக்கு நல்லா அழகாக வரும் அந்த மாதிரி நம்ம வந்து பிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அந்த கருவாடை முள்ளே இருக்காது இப்போ எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நம்ம நல்லா மூடி போடுவோம் எல்லாம் ஒன்னோட ஒன்றா நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வெளியில் வரட்டும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் தயிர் சாதம் அப்புறம் ரசம் மோர் அப்புறம் எல்லாத்துக்குமே முக்கியமாக அந்த பழைய கஞ்சிக்கு இந்த கருவாடு தொக்கு வச்சு சாப்பிட்டோம்னா வேற காம்பினேஷனே கிடையாது அந்த அளவுக்கு இந்த கருவாடு தொக்கும் அந்த பழைய சோறு பழைய சாதம் சொல்லுவோம்ல கஞ்சி அதுவும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் பெரிய பெரிய மீனில் செய்கிறத விட இந்த மாதிரி சின்ன மீனில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுவையாகவே இருக்கும் அதுவும் சால மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ